ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு லேனண்டில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாப்பிக் டிஸ்ட்ரக்டார்ஸ் நம்ம லாஸ்ட் க்ளாஸில் கஸ்ட்ரக்டர்ஸை பற்றி பார்த்திருந்தோம் அதாவது கன்ஸ்ட்ரக்டர்ஸ்ன்றது ஒரு மெம்பர் ஃபங்க்ஷன் அது வந்து கிளாஸ் நெம்டியாக இருக்கணும் அதே மாதிரி அதில் வந்து ஆர்குமென்ட் கொடுப்போம் அது வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகிறப்போ இனிஷியலைஸ் ஆகும் இதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம் அதில் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் பேரமெட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் பார்த்துருந்தோம் இப்போ இந்த டிஸ்ட்ரக்டார்ஸும் கிட்டத்தட்ட கன்ஸ்ட்ரக்டருடைய ஆப்போசிட்ன்னு சொல்லலாம் அதாவது நம்ம வந்து ஒரு பத்து கன்ஸ்ட்ரக்டார் க்ரியேட் பண்ணியிருக்கோம் நம்ம ப்ரோக்ராமில் அப்படின்னா ஒரு டிஸ்ட்ரக்டார் கொடுத்தா அது எல்லாமே டிஸ்ட்ரக்ட் ஆகிடும் அதாவது கன்ஸ்ட்ரக்ட் அப்படின்றது உருவாக்குறதுக்கு நம்ம கன்ஸ்ட்ரக்ட்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா டிஸ்ட்ரக்டார்ன்றது டிஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காக என்ன உருவாக்குறதுக்குன்னா அது ஆப்ஜெக்ட்ஸ் உருவாக்குறதுக்காக இங்கே ஆப்ஜெக்ட்ஸை நம்ம டிஸ்ட்ராய் பண்ண போகிறோம் அவ்வளோதான் ஸோ டிஸ்ட்ரக்டார் இஸ் அன் இன்ஸ்டன்ஸ் மெம்பர் ஃபங்க்ஷன் ஆஃப் எ கிளாஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதில் வந்து பாருங்கள் த நேம் ஆஃப் த டிஸ்ட்ரக்டார் இஸ் சேம் அஸ் த நேம் ஆஃப் த கிளாஸ் ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட இருக்கும் அதே தான் டிஸ்ட்ரிக்டாக இருக்கும் அதே தான் பட் இதில் என்னென்ன ஒரே ஒரு டில்டே சிம்பிள் ஒன்று நம்ம முன்னாடி ஒன்று போடுவோங்க அந்த டிஸ்ட்ரிக்டாக இருக்க முன்னாடி இது கண்டிப்பாக ஸ்ட்ராட்டிக்காக இருக்க வாய்ப்பே கிடையாது அதனால் அதே மாதிரி இதில் ஆர்கியூமெண்ட்டும் கிடையாது ரிட்டர்ன் டைப்பும் கிடையாது இதுதான் முக்கியமான பாயிண்ட் ஓகேங்களா டிஸ்ட்ரக்டார்ன்றது என்னன்னா நம்ம கிரியேட் பண்ணுற ஆப்ஜெக்ட்ஸை டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு கான்செப்ட் தான் இந்த டிஸ்ட்ரக்டார் கிளாஸஸில் நம்ம ஆப்ஜெக்ட்ஸை கிரியேட் பண்ணிட்டோம்னா அதை டிஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காக டிஸ்ட்ரக்டார் யூஸ் பண்ணுறோம் இந்த டில்டே சிம்பிள் போட்டிருக்கனாலே அது வந்து டிஸ்ட்ரக்டார்னு அர்த்தம் ஆக்சுவலாக டிஸ்ட்ரக்டார் நம்ம கொடுக்கலன்னா கூட ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய கம்பெலரே டைனமிக்காக வந்து அதுவே டிஸ்ட்ரக்டாராக கிரியேட் பண்ணி ரன் பண்ணிடுங்க நம்மளுடைய எல்லா ப்ரோக்ராம்லேயுமே டிஸ்ட்ரக்டார் கண்டிப்பாக ஒர்க் ஆகும் ஓகேங்களா நம்ம டிஸ்ட்ரக்டார் கொடுக்கறதால என்ன யூஸ் இருக்கு அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ணுற ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ரிசோர்ஸஸாக ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கலாம் ஓகேங்களா ஒரு மெமரியோ இல்லை நம்ம இன்புட் அவுட்புட் டிவைசஸையோ சிபிஐயோ எதையோ ஒரு விஷயத்தை நம்மளுக்கு அது ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த ஆப்ஜெக்டை நம்ம வந்து அந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே டிஸ்ட்ரக்ட் பண்ணிடுறதால தான் டிஸ்ட்ராக்ட் பண்ணிடுறது தான் நம்மளுக்கு நல்லது ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிசோர்ஸஸ் வந்து நம்மளுக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மற்ற ப்ரோக்ராம்ஸ்க்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்க இப்போ நம்ம ப்ரோக்ராம் குள்ளே போகலாம் சரி இப்போ டிஸ்ட்ரக்டாரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்டர்ஸை பற்றியெல்லாம் எல்லாம் பார்த்திருந்தோம் அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள் ஏன்னா கன்ஸ்ட்ரக்டர்ஸ் என்னென்னு புரிஞ்சாதான் கண்டிப்பாக டிஸ்ட்ரக்டர்ஸ் புரியும் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் வந்து ஆப்ஜெக்ட்ஸை கிரியேட் பண்ணி இனிஷியலைஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம் டிஸ்ட்ரக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதே கன்ஸ்ட்ரக்டர்ஸை டிஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காக டிஸ்ட்ரக்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம் ஓகே ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம போட்ட அதே ப்ரோக்ராம் தான் இப்போயும் நான் மறுபடியும் நான் எடுத்திருக்கேன் அதாவது கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா பேராமீட்ரிஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் அதுக்கப்புறம் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் காப்பி கன்ஸ்ட்ரக்டர் இதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம வந்து பண்ண போகிறோம் அதில் வந்து டூ பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணி ஒரு கன்ஸ்ட்ரக்டர் போட்டிருந்தோம் ஒன் பேராமீட்டர் யூஸ் பண்ணி ஒரு கன்ஸ்ட்ரக்டர் அதுக்கப்புறம் டீஃபால் கஸ்ட்ரக்டர்ன்றது வித்தௌட் எனி ஆர்குமெண்ட்ஸோட நம்ம போட்டிருந்தோம் அதுக்கப்புறம் நம்ம காப்பி கன்ஸ்ட்ரக்டாரும் நம்ம ஒன்று பார்த்துருந்தோம் ஓகேங்களா அது எப்படி நம்ம வந்து ஆப்ஜெக்ட்டை வந்து ஆர்க்யூமெண்ட்டில் பாஸ் பண்ணி அதனுடைய வேல்யூஸ் எடுத்துன்னு வந்து இதெல்லாம் நம்ம காப்பி பண்ணுறோன்றதையும் பற்றியும் நம்ம பார்த்துருந்தோம் ஓகேங்களா இப்போ டிஸ்ட்ரக்டாரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா அதே மாதிரி அந்த கிளாஸ் நேம்லேயே நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் நம்ம வந்து கால் பண்ணுறோம் அதாவது மெம்பர் ஃபங்க்ஷன் அது வித் டில்டே சிம்பிள் நான் இப்போ போட்டிருக்கிறது வந்து ஒரு டில்டே சிம்பிள் இந்த டில்டே சிம்பிளை நீங்கள் போட்டுட்டு எம்டி பேரந்திசிஸ் போட்டாலே டிஸ்ட்ரக்டார் ஒர்க் ஆகுங்க வேறு எதுவுமே கிடையாது ஸோ இந்த ஒரே ஒரு லைன் தான் கோடிங் டிஸ்ட்ரக்டாரை பொறுத்த வரைக்கும் இந்த டிஸ்ட்ரக்டாரில் இந்த டில்டே சிம்பிள் போட்டு அந்த கிளாஸுடைய நேம்லேயே நம்ம வந்து அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக டிஸ்ட்ரக்டார் ஒர்க் ஆகிடும் டிஸ்ட்ரக்டார் என்ன பண்ணணும்னா நம்மளுடைய ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே டெஸ்ட்ராய் பண்ணும் நம்மளுடைய மெமரிக்குள்ளே நம்மளுக்கு எப்படி நம்ம ஆப்ஜெக்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் ரெஃபர் ஆகிருக்கோ அந்த ஆப்ஜெக்ட்ஸ் உடைய ரெஃபரன்சஸ்ஸை அதுக்கப்புறம் அந்த ஆப்ஜெக்ட்ஸுடைய லிங்க் எல்லாத்தையுமே வந்து நம்மளுக்கு கட் பண்ணிடும் அதாவது அதை டெஸ்ட்ராய் பண்ணிடும் அந்த ஆப்ஜெக்ட்ஸை இந்த ஆப்ஜெக்ட் வந்து இன்னொரு இடத்துல வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கலாம் அந்த ரிசோர்ஸஸ் இன்னொரு ப்ரோக்ராம் கிடைக்காம போகலாம் இல்லைங்களா ஸோ அதனால் ஒரு ப்ரோக்ராம் முடிகிறப்போ அந்த ஃபங்க்ஷன்லேயோ அந்த பிளாக்லையோ அந்த டிஸ்ட்ரக்டார் நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா அந்த டிஸ்ட்ரக்டார் வந்து அது எல்லாத்தையுமே ஃப்ரீ பண்ணி கொடுத்துரும் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி இது ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க இல்லை ஒரு பிளாக் குள்ளே க்ரியேட் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த பிளாக் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிற அந்த ஆப்ஜெக்ட்ஸை ரிலீஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த டிஸ்ட்ரக்டார் ஓகேங்களா ஸோ இது மாதிரி ஒரு எம்டி பேரன்தேசிஸ்க்குள்ளே நம்ம கொடுக்கணும் இப்போ இந்த டிஸ்ட்ரக்டார் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதுக்காக நாம் வந்து என்ன பண்ணா சாம்பிளுக்கு சீவுட் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே டிஸ்ட்ரக்டார் ஒர்க் ஆகிற ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம கொடுத்து நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா எப்படி வந்து டிஸ்ட்ரக்டார் ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம் அதாவது ஆப்ஜெக்ட்ஸ் டிஸ்ட்ராய்ட் அப்படின்ற மாதிரி நான் இப்போ டைப் பண்ணுறேன் இது டைப் பண்ணி முடிச்சுட்டு நம்ம வந்து நம்ம ப்ரோக்ராமில் அதை ரன் பண்ணி பார்க்குறப்போ டிஸ்ட்ரக்டார் ஒர்க் ஆகும் ஸோ நம்ம டிஸ்ட்ரக்டாருக்கு எதுவுமே நம்ம கால் பண்ண வேண்டிய அவசியம்லாம் இல்லைங்க ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகும் எப்படி இதில் ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆக போகுது அப்படின்னா நம்ம வந்து நம்ம நம்மளுடைய ப்ரோக்ராமில் வந்து பார்த்திங்கன்னா நாலு ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் டி ஒன் டி டூ டி த்ரீ டி ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா ஸோ அப்போ இந்த ப்ரோ இந்த ப்ரோக்ராமை நம்ம இப்போ கம்பைல் பண்ணி அதை ரன் பண்ணிட்டு இப்போ நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்னா டிஸ்ட்ரக்டர்ஸ் ஒர்க் ஆகிடுங்க ஓகேங்களா இது என்னன்னா பிளாங்காக நம்மளுக்கு அவுட்புட் வர்றதுக்கான காரணம் என்னன்னா இதை நம்ம பிரிண்ட் பண்ணி ஏன் வரல அப்படின்னா இப்போ பாருங்க ஆல்டிஃபை கொடுத்த உடனே நம்மளுக்கு வருது பாருங்க ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் டிஸ்ட்ரக்டட் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் டிஸ்ட்ரக்டட் அப்போ ப்ரோக்ராம் முடிக்கிறப்போ உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியாது ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியும் அதாவது அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த ஆப்ஜெக்ட்ஸை வந்து நம்மளுக்கு ஃப்ரீ பண்ணி கொடுக்குமே தவிர அந்த ப்ரோக்ராம் ரன் ஆகிறப்ப நம்மளுக்கு ஃப்ரீ பண்ணாதுங்க எல்லா ப்ரோக்ராமும் எல்லா பிளாக்ஸும் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு ஃப்ரீ பண்ணணும் நாம் வந்து ஒரு பிளாக் வந்து அந்த கன்ஸ்ட்ரக்டர் அந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருந்தா அந்த பிளாக் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை டிஸ்ட்ராய் பண்ணும் ஓகேங்களா அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அதை எல்லாமே டிஸ்ட்ராய் பண்ணுமே தவிர நடுவில் ஃபுல்லே டிஸ்ட்ராய் பண்ணாது அதனால தான் நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு தெரியுது இங்கே பாருங்கள் டி ஒன் டி டூ டி ஃபோர் இந்த மாதிரி நாலு விதமான ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த நாலு விதமான ஆப்ஜெக்ட்ஸுக்கு நாலு டைம்ஸ் டிஸ்ட்ராக்ட் பண்ணும் டி ஒன்னுக்காக ஒரு தடவை டி டூக்காக ஒரு தடவை டி த்ரீக்காக ஒரு தடவை டி ஃபோர்க்காக ஒரு தடவை இப்போ நான் கம்பைல் பண்ணி ரன் பண்ண உடனே பிளாங்காக தான் இருக்கும் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த இடத்துல பேக் ஸ்லாஷ் என் கொடுத்துருக்கேன் அதனால் இப்போ எனக்கு அவுட்புட் வந்து ஆல் டி நான் கொடுத்து பார்த்தேன்னு வச்சுக்கோங்க எனக்கு நாலு தடவை வந்திருக்கு பாருங்க ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் டிஸ்ட்ரக்டட் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் டிஸ்ட்ரக்டட் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் டிஸ்ட்ரக்டட் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் அப்போ அப்போது நாலு தடவை டிஸ்ட்ரக்டர் ஒர்க் ஆகிருக்குன்னு அர்த்தம் ஆல்டெஃபுன்றது அவுட் புட் ஸ்க்ரீனை பார்க்கறதுக்காக ஏற்கனவே வந்த அவுட்புட் ஸ்கிரீனை நம்மளுக்கு பார்க்கறதுக்காக அப்போ நம்ம கம்பைல் பண்ணி ரன் பண்ணுறப்போ அந்த அவுட்புட் வரலை ஆனால் கம்பைல் பண்ணி ரன் பண்ணி முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டு மறுபடியும் அந்த பழைய அவுட்புட் ஸ்கிரீனை எடுத்து நம்ம பார்க்கறப்போ நம்மளுக்கு அந்த அவுட்புட் வந்து பிரிண்ட் ஆகிருக்கிறத நம்மளால தெரிஞ்சிக்க முடியுது ஓகேங்களா ஸோ இதுதான் டிஸ்ட்ரக்டா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ